அமிர்தகால் என்று சொல்லக்கூடிய 100வது சுதந்திர நாளை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய வாவுசி ஐயா அவர்களினுடைய இந்த பிளாக்ல நம்மளுடைய கி ரா அவர்களினுடைய இந்த அரங்கத்தை திறந்து வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் பாண்டிச்சேரி காரைக்காலில் இப்படிப்பட்ட ஒரு என்ஐடி, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம், எல்லாம் ஒரு ஹைடெக் டெக்னாலஜி, அதுவும் நியூ டெக்னாலஜி கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆடிட்டோரியம் இங்கு திறந்து வைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கல்வியை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று. எல்லோருக்கும் சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும், அந்த கல்வி மூலம் இந்த உலகை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய வரிகளாக இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டியாக நம்மளுடைய கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 நாம் கொண்டு வந்தோம். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எதற்காக? நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் வந்து சர்வதேச லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் காம்படென்சி வேண்டும், இன்டர்நேஷனல் லெவலில் நாம் போட்டி போட வேண்டும், இன்டர்நேஷனல் சர்வதேச தரத்தில் நம்மளுடைய இன்னோவேஷன்ஸ் இருக்க வேண்டும், இன்டர்நேஷனல் தரத்தில் நம்மளுடைய டிசைனிங் இருக்க வேண்டும், இன்டர்நேஷனல் தரத்தில் நம்மளுடைய போட்டிகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்தோம். அதுவும் என்ன, அந்த 2022 புதிய கல்விக் கொள்கையில் நாம் ரொம்பவும் சொன்னது தாய்மொழி கல்வி. அவர்கள் எந்த மொழியாக இருக்கட்டும், வெதர் தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய தாய்மொழி தமிழாக இருக்கட்டும், நம்மளுடைய தாய்